அனைவருக்கும் வணக்கம். இது யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக உங்கள் ஸ்டாலின். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கர்ணன் படம் பார்த்தோம். கர்ணன் படத்தோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதாவது ஒரு போக்குவரத்து இல்லாத ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஒரு சமயத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் கொந்தளிச்சு பொங்கி எழுதுறதா அந்த படத்தோட கதை. இது உண்மை கான்செப்டா அப்படின்னு பார்த்தா, இதை பற்றி ப்ளூ சட்டமாறன் என்ன ரிவ்யூ கொடுத்துருந்தாருன்னா, இந்த போக்குவரத்து பிரச்சனைன்றது இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு நினைக்கிற அளவில் தான் இருக்காது. ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னமும் தமிழ்நாட்டில் பஸ்ஸே இல்லாத நிறையா கிராமங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த கிராமம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேருந்தி வசதியே இல்லாத முதல் கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வயலூர். இது எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் ரோட்டில் அரும்பாக்கம் கூட்டு சாலையிலேருந்து பிரிஞ்சு வந்தால் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்குது, வயலூருங்கிற ஊர். இது வந்து காவாந்தண்டலம்ங்கிற ஊராட்சி கீழே வருது. இதில் மொத்தம் 105 குடும்பங்கள் வசித்து வர்றாங்க. இதில் வந்து ஆரம்ப பள்ளி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இவங்க பஸ்ஸுக்கு எங்கே போகணுன்னா 8 கிலோமீட்டர் தாண்டி அந்த அருகம்பாக்கம் கூட்டு சாலையில் போய் தான் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு இதுவரைக்கும் பஸ் வசதி இல்லை. இது வந்து முதல் கிராமம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் திருத்தணி இங்கே ஊராட்சியில் வர்ற மீனாட்சிபுரம், இவங்க ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருது. இவங்களுக்கும் இதுவரைக்கும் ஒரு நிலையான பஸ் வசதி இல்லை. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா, மதுரை மேலூர் மாவட்டத்தில் இருக்க நாவினம்பட்டைங்கிற ஊராட்சியில் இதுக்குன்னு பஸ் ஸ்டாப்பே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாப்பில் கர்ணன் படத்தில் மாதிரி ஒரு பஸ்ஸுமே நிற்கிறது இல்லை. இவங்க என்ன தான் சத்தம் போட்டாலும் சரி, எப்போவுமே நிற்கிறது இல்லை. எப்போயாச்சும் ஒரு பஸ் தான் நிற்கும். அது நின்னாலுமே பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் கூட்டமே இல்லை அப்படிங்கிற போது மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் பஸ் நிப்பாட்டப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மேலூரில் இருக்க நாவினம்பட்டி. நாலாவது பார்த்திங்கன்னா, மதுரை உசிலம்பட்டி அருகே உள்ள மலைப்பட்டி கிராமத்துக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் பஸ் வசதி இருந்தது. இந்த பஸ் வசதியால் பயனடைய போகிறது யாருன்னா, மலைப்பட்டி, கள்ளப்பட்டி, வேப்பனூத்து, இது மூணு ஊர்களும் பயனடைஞ்சு வந்தாங்க. ஆனால் கூட்டம் சரியாக வராது அப்படிங்கிறனால கடந்த 10 வருடங்களாக இங்கேயும் பேருந்து நிப்பாட்டிட்டாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் பேருந்து வசதியே இல்லாத இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது. இது வந்து செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஸோ அந்த படத்தோட கான்செப்ட் வந்து உண்மைதான், உண்மை கதையை தான் அது கர்ணனில் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ புளுச்சட்டை மாறனோட ரிவ்யூ வந்து இங்கே தப்பாக இருக்குது. அவர் வந்து போக்குவரத்து பிரச்சனையே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொன்னார், இது தவறு. ஸோ இன்னும் போக்குவரத்து பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப்